நிகழ்ச்சியை மீண்டும் சிறப்பிக்க வருகிறது ஓர் கவிதை. காலத்தின் ஆதாரமே கலைகள் என்ற கவிதையையும் சிறு உரையொன்றையும் தர வருகின்றார் நோர்வே தமிழ்ச்சங்கத்தின் தலைவரும் ஆர்ஐபிஎம்இன் இயக்குநரும் ஆசிரியருமான திரு ரவி மாஸ்டர் அவர்கள். இதைத் தொடர்ந்து நோர்வே தமிழ் சங்கத்தின் சார்பாக உண்மையின் ஒளி ஆசிரியரான தியா அவர்களை கௌரவிக்க இருக்கின்றார். இதோ உங்கள் முன் ரவி மாஸ்டர் அவர்கள். Det neste diktet skal leses av Ravi Master. Han leder av Norge Tamil Sangam og grunnlegger av RIBM. Dette diktet dedikert til dagens ungdommer. Ta han godt imot. Norge Tamil Sangam anadi. இளையோர்கள் மற்றும் பெண்களை ஊக்குவிப்பதில் என்றும் அதீத கவனம் செலுத்த முன்னிற்கின்றது. உண்மையின் ஒளி எனும் இப்படைப்பானது இவ் உலகம் சார்ந்த மானிடத்தின் குறிப்பாக பெண்களின் உணர்வுகள் மற்றும் நல்ல கருத்துக்களை தாங்கியிருக்கும் என்பதால் தமிழையும் தமிழர்களின் இருப்பிடத்தையும் தக்க வைத்துக் கொள்ள தாகமாயிருக்கும் நோர்வே தமிழ்ச் சங்கம் இந்நிகழ்வில் கலந்து கொள்வதில் மகிழ்ச்சி அடைகின்றது. நோர்வே வாழ் தமிழ் பெண்களே, உங்கள் ஆக்கங்களையும் படைப்புகளையும் வெளிக்கொண்டு வர தயக்கமின்றி வெளிவாருங்கள். உங்கள் வலிமையை இவ்வையகத்திற்கு காட்டிட உங்களுக்கு கைகொடுத்து உதவ என்றும் நோர்வே தமிழ்ச் சங்கம் காத்திருக்கும். திருமதி தியாகேஸ்வரி நாதன் அவர்களே, உங்கள் படைப்புகளும் சமூக பணிகளும் மேலோங்க உங்களை பாராட்டி வாழ்த்துகின்றது நோர்வே தமிழ்ச் சங்கம். தமிழ்ச்சங்கம் சார்பாக இப்பொழுது திருமதி தியாஸ்ரீ அவர்களை கௌரவிக்க இருக்கின்றோம். திருமதி தியாஸ்ரீ அவர்களை வருமாறு அழைக்கின்றேன். இந்த கௌரவ பட்டயத்தை எமது நோர்வே தமிழ்ச்சங்கத்தின் கலை செயலாளர் மகாராஜசிங்கம் விஸ்வலிங்கம் அவர்கள் இப்பொழுது கௌரவத்தை வழங்குவார்கள். அடுத்து இங்கே முதலில் நான் வந்து தமிழ் சங்கம் சார்பாக அவருக்கு ஒரு கௌரவத்தை கொடுக்க வேண்டிய நிலையில் இருந்திருக்கின்றேன். இப்பொழுது திருமதி தியாகேஸ்வரி அவர்களுடைய மகன் குமரன் அவர்கள் என்னுடைய மாணவனாக தரிசனம் இருந்து கொண்டிருக்கின்றார். எனவே ஆர்ஐபிஎம் கல்வி நிறுவனத்தின் மாணவராகிய குமரனின் தாயார் திருமதி தியாகேஸ்வரி நாதன் அவர்களை உண்மையின் ஒளி என்னும் புத்தகத்தின் ஆக்கத்திற்காகவும் அதை சிறப்பாக வெளியிடுவதற்காகவும் பெண்மையின் புகழ் மென்மேலும் பெருமை பெற ஆர்ஐபிஎம் வாழ்த்துகின்றது. உண்மையிலேயே தியாகேஸ்வரி அவர்களை நான் இந்த நோர்வே வாழ் நாட்களிலே நான் நினைக்கின்றேன் ஒரு 6 தடவைகள் தான் நான் அவரை சந்தித்திருப்பேன். தானாக முன்வந்து என்னுடைய தனியார் கல்வி நிறுவனத்துக்காக நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்கி எனக்கு பெரும் உதவி ஆற்றிய ஒருவர். அண்மையில் அவர் என்னை சந்தித்து தன்னுடைய இந்த புத்தக வெளியீட்டுக்காக அழைப்புதலை தர வரும்பொழுது எனக்கும் என்னுடைய நிறுவனத்துக்கும் மற்றும் தமிழ்ச் சங்கத்துக்கும் அழைப்புதலை தர வரும்பொழுது அவரிடம் நான்
புத்தகத்தினுடைய தலைப்பு என்ன என்பதை முதலில் கேட்டிருந்தேன். உண்மையின் ஒளி என்று அவர் சொல்லியிருந்தார். நான் கேட்டிருந்தேன், அந்த புத்தகத்துக்குள் இருக்கக்கூடிய உள்ளடக்கங்கள் என்ன என்று எனக்கு மேலோட்டமாக கூற முடியுமான்னு சொல்லி நான் கேட்டிருந்தேன். அவர் அதிலே எனக்கு சில தலைப்புகளை மட்டும் சொல்லியிருந்தார். முழுமை பெறாத தாய்மை. இதிலே நான் உடனடியாக ஒன்றை உணர்ந்து கொண்டேன். தியாகேஸ்வரி அவர்கள் கண்டிப்பாக புத்தகங்களை எழுதும் பொழுது அவர் அனுபவத்தில் முதிந்தவர் என்றுதான் நான் நினைக்கின்றேன். கண்டிப்பாக எந்த இடத்திலும் ஆண்களை நேரடியாக தாக்கியோ அல்லது குறை கூறியோ எழுதியிருக்க மாட்டார் என்பது என்னுடைய ஒரு நம்பிக்கை. அதன்பால் நான் புரிந்து கொண்டது என்னன்னு சொல்லி சொன்னால், அந்த புத்தகத்தை நீங்கள் இது வெறும் ஒரு பெண்ணினுடைய உணர்வுகளை அல்லது பெண் விடுதலைக்காக எழுதப்பட்டதோ அல்லது பெண்ணின் உணர்வுகளுக்காக எழுதப்பட்ட புத்தகங்களோ என்று பார்க்காமல் அந்த தலைப்புகள் ஒவ்வொன்றையும் நீங்கள் பிரட்டி பார்த்தீர்களாக இருந்தால், ஒரு ஆண்மகனாக இருந்து கொண்டு அந்த தலைப்பை நீங்கள் பார்த்தீர்களாக இருந்தால், அது ஒரு ஆண்மகனுக்கும் கூட பொருந்தக்கூடிய வகையிலே தான் அது எழுதப்பட்டிருக்கும் என்பதில் ஐயமில்லை. உணர்வுகள் பெண்களுக்கு மட்டும்தான் என்பதல்ல. அங்கே இருக்கக்கூடிய தலைப்புகளை நீங்கள் பார்த்தீர்களாக இருந்தால், ஒரு ஆணாக இருந்து ஆணின் பாத்திரம் அங்கே தெளிவாக வரையப்பட்டிருக்கும். மேலும் தியாகசிரி அவர்களை நான் சுருக்கமாக ஒன்றை சொல்லி முடிக்கின்றேன். அதாவது வந்து ஒரு பெண் பெண்ணாக இருந்து பெண்ணின் தன்மையுடன் வாழ்ந்து பெண்ணின் தன்மையுடன் போராடுகின்ற எந்த பெண்களும் இந்த பூலோகத்திலே கண்டிப்பாக வெற்றி பெறுவார்கள். அந்த வகையிலே தியாகசிரி ஒரு பெண்மையின் இலக்கணமாக இருந்து பல வெற்றிகளை சாதிப்பார் என்பதுதான் என்னுடைய கருத்து. இப்பொழுது அவரின் புத்தகத்திலிருந்து ஒரு சிறிய கவிதை தொகுப்பு ஒன்றை நான் இங்கே வாசிக்க கடமைப்பட்டிருக்கின்றேன். காலத்தின் ஆதாரமே கலைகள். வாடுகின்ற மக்களின் வலிகண்டு குமரியழும் கவிஞனே, காண்பதையும் கேட்பதையும் காற்றாக ஊடுருவி ஊற்றாக பாய்ந்து தேடுகின்ற கொள்கையொன்றின் சிறப்பு சொல்லவே பேனாவை பிடித்தெழு. போரின் அழிவையும் பசியின் கொடுமையையும் நோயின் வலிமையையும் பகிர்ந்து கொள்வதே உயர்வான பண்பாடு என்பதை பகுத்தறிவோடு செயற்படுத்து. பெற்றவற்றை பேணி போற்றலும் கற்ற கல்வியின் வழி நிற்றலும் சுற்றி இருப்பவரின் சுகதுக்கம் பகிர்வதும் வரையப்படாத சட்டங்களானாலும் அதுவே மனித தர்மம் என்று கொண்டாடு. மரபு வழி கொடுமையில் கதறியழும் உலகப் பெண்களுக்கு ஆதரவாய் ஓர் வார்த்தையேனும் உரக்கப் பேசு. உயர் கல்வியும் உணர்வுகளுக்கு நேர்மையும் உயர்வு தரும் என்றே உற்சாகமாக முழங்கு. பூமியை தொடும் போதே தொற்று நோயின் வாயில் அகப்பட்டு பிறக்கும் பாலகர்க்கு வைத்திய உதவிக்காய் வருவாயின் ஒரு பங்கை ஒதுக்கிட கட்டளையிட்டு எழுது. போதைப் பொருளுக்கு வாழ்வை தொலைத்து நிற்கும் வளர்ந்த குழந்தைகளின் அழுகுரலுக்கு காது கொடுத்து ஆன்மீகத்தோடு அறநெறியையும் அழகாய் கற்றுக் கொடுத்து கவிவாடு. காற்றின் வேகம் போல விரைந்து பரவி வரும் கணனி பாவனையை மட்டுப்படுத்தி உடல் உழைப்பை தூண்டும் விளையாட்டுக்களை ஒன்றை ஒவ்வொருத்தருக்கும் அறிமுகப்படுத்து. இலைமறை காயாக ஆனால் எங்கும் பரவலாக பாலகரும் பருவ பெண்களும் பரிதாபகரமாய் படுகொலை செய்யப்படும் காரணத்தை கண்டறிந்து
மனித மனத்துக்குள் முளைவிட்டிருக்கும் புற்றுநோயை அகற்ற புதிய கலையொன்றை உருவாக்கு. கல்லுக்கு உயிர் கொடுத்து சிலை வடிக்கும் சிற்பியே, சொல்லுக்கடங்காத கொடுமைகளை சுவைபட கல்லில் செதுக்கு. காலத்தின் முகம் காட்டும் கண்ணாடி கலையானால் சிலை பேசும் மொழியையும் கல்லில் பொறித்து காட்டு. மலர்வும் உதிர்வும் இயற்கையின் ஒளியால் இயங்குவது கண்டு களிக்கும் இசைக்கலைஞனே, மொழி சொல்லும் பொருளோடு இசைந்த மெல்லிசையால் மனிதனின் உணர்வுகளை தட்டி எழுப்பு. கவிபாடும் கருத்தையும் கலைமேவும் வழியையும் உளமாற கண்டுகொள்ள மனக்கண்களுக்கு பார்வை கொடு. பக்திக்கும் காதலுக்கும் அபிநயம் சொல்லிக் கொடுத்த பரதவே, வாளுக்கும் வேலுக்கும் அம்போடு கூடி வில்லுக்கும் ஆடிக் கொடுத்தது போதும். அணு ஆயுதத்தின் அழிவுக்கும் யுத்த விமானத்தின் சப்தத்திற்கும் அவல முத்திரை அழகாக பிடித்து காட்டு. இலக்கிய வரலாற்றின் இடைவெளி அகற்ற காலம் கற்றுத்தரும் பாடங்களையே ஆதாரமாக்கி கலைகளுக்கு வளம் கொடுத்து பேணு. மக்களின் குறை தீர்க்கும் மகுடமதை கலைகளுக்குள்ளே சூட்டி மரணித்துக் கொண்டிருக்கும் மானிடத்திற்கு மறு உயிர்ப்பு கொடு. துடிப்பற்ற கருவை போல் கருத்தற்ற கலைகளால் காலமாற்றம் கண்டுகொள்ளும் புதுமை சிதைவே எனப் புரிந்து சிந்தனையை வசப்படுத்து. இன்றைய பிழைகளை நன்றே சரிசெய்து நாளைய சமூகத்தின் நலனிலும் அக்கறை செலுத்து. நன்றி. தியாகேஸ்வரி. கலைக்கும் காலத்துக்கும் உள்ள தொடர்பை அழகுற எடுத்துதம்பிய அற்புத கவிவரிகளுக்கு, தன் இன்குரலால் இதயங்களை தொட்டுச் சென்ற ரவி மாஸ்டருக்கு மனம் நிறைந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம்.